அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் விட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவும் ஹெல்த்தியான இந்த கோதுமை ரவையை வச்சு ஒரு அடை தாங்க பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அந்த கோதுமை ரவையை வந்து ஃபஸ்ட்டு வந்து மிக்சியில் வந்து அடிச்சுக்கிறலாம். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன், ஒரு ஸ்பூனில் வந்து ஜீரகம், ஒரு நாலு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து மிக்சியில் வந்து குறவரப்பாக அரைச்சிக்கிறலாம். அது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சிக்கிறலாம். இப்படி குறவரப்பாக அரைச்சிக்கிறணும். கோதுமை ரவையை வந்து கரெக்டாக 2 தடவை 3 தடவை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கோங்க. இப்போ மிக்சி சாரில் சேர்த்துக்கிறலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறலாம். உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு வந்து அரைச்சிக்கிறலாம். மாவு பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்து அரைச்சாலே போதும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தோசை தவை வந்து ஆல்ரெடி வந்து ஹீட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து அடை மாவு ஊற்றிக்கலாம். மாவு ஊற்றின பின்னாடி அதே மேலே கொஞ்சமாக பொடிசாக பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை தூவி விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து லைட்டாக ஊற்றிக்கலாம். ஒரு சைடு வந்து நல்லா வெந்துருச்சு, இப்போ திருப்பி போட்டுக்கலாம். சூப்பரான அடை தோசை ரெடியாகிடுச்சு பாருங்கள். ரொம்பவும் ஹெல்த்தியான ஆரோக்கியமான கோதுமை ரவை அடை தோசை ரெடியாகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டயட்டில் இருக்கவங்க கூட இதை ட்ரை பண்ணலாம். நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.